Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல எங்க கிட்ட இருக்கிற பிராஸ் விளக்கு கலெக்ஷனும் பூஜா ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே எங்க வெப்சைட்ல இருக்கு, நிறைய பேர் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து வீடியோல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க. அதனால தான் சரி இன்னைக்கு இதெல்லாம் வச்சு ஒரு டிஸ்பிளே மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கூட நளினிங்கிறவங்க, அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு ரெண்டு பெரிய குத்து விளக்கு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அதுவும் நானே செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு நானே தான் போய் ரெண்டு பெரிய குத்து விளக்கு வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து என்ன வாங்கி கொடுக்க சொன்னதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து கடைகளில் போய் செலக்ட் பண்ணி வாங்கி அதெல்லாம் ரொம்ப இப்போ வந்து கூட்டங்கள் வேற எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த அதெல்லாம் முடியலை. அதனால சரி நம்மளே வந்து நம்ம வீட்டுக்கு என்ன செலக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி விளக்குகள் வந்து நான் செலக்ட் பண்ணி எங்கள் ஆன்லைன் ஷாப்பில் வச்சுருக்கோம். அது வந்து எல்லாருமே இப்போ விரும்பி வாங்கிட்டுருக்காங்க. இப்போ அந்த விளக்குகள் எல்லாம் என்னென்ன, பூஜை பொருட்கள் எல்லாம் என்னென்ன நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்துருவோம், அப்புறம் தனித்தனியாக பார்க்கலாம். விளக்குகளில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து குங்குமச்சிமிழ் அதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள், டப்பாவில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பிளேட் இருக்குது. அப்புறம் பூஜை சூடம் காமிக்கிறது இருக்குது. அப்புறம் மணியில் ரெண்டு விதம் இருக்குது. அப்புறம் பிரசாத கிண்ணங்கள் இருக்குது. அப்புறம் சாமி சிலைகள் இருக்குது, லக்ஷ்மி, அன்னபூரணி, விநாயகர். அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறம் நம்ம நெய் தீபம் காமிப்போம் இல்லையா, அதுவும் இருக்குது. அப்புறம் இது வந்து அஞ்சரை பெட்டியிலே ஸ்மால் சாமி கும்பிட்றதுக்காக வச்சு யூஸ் பண்ணுறது இருக்குது, அதையும் நான் திறந்து காமிக்கிறேன். அப்புறம் குலதெய்வ சொம்புன்னு சாமிக்கு வச்சு கும்பிடுவோம் இல்லையா, அது செம்பில் இருக்குது. அப்புறம் பஞ்சபாத்திரம் இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய உருளி, பூ உருளி இருக்குது. அப்புறம் மேடை, சாமியெல்லாம் வைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குது. இங்கே வைக்க இடம் இல்லை. அதெல்லாம் நம்ம பொருட்கள் பார்க்குறச்ச என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த குத்து விளக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டு. ஒரு விளக்கு வந்து 2.5 கிலோ இருக்கும். இதெல்லாம் வந்து நாச்சியார் கோயில் குத்து விளக்கு. இதில் வந்து மேலே அன்னப்பட்சி இருக்குது, கோல்டு பாலிஷ் போட்டிருக்கு. நமக்கு பித்தளையாக இருந்தால் சீக்கிரம் கருத்து போயிடும். இது வந்து எப்போவுமே அப்படி நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான கரெக்டான சைஸு. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, கரெக்ட் சைஸு. ஒரு விளக்கு 2.5 கிலோ, ரெண்டும் சேர்த்தா 5 கிலோ வரும் பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி பிரித்தும் நம்ம வச்சுக்கலாம். இதுவும் தனியாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். மாற்றுறதும் ரொம்ப ஈஸி. இதில் பாருங்கள் வேலைப்பாடுகள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. தாமரைப்பூ இதழ்கள் மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து கையிலேயே வந்து வேலை செய்வாங்களாம் அவங்க. இதில் வந்து இந்த தண்டு, அதை வந்து இப்படி மாட்டலாம் பாருங்கள். நல்ல ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும், நம்ம டக்குன்னு மாட்டிடலாம், ஒன்றும் ரொம்ப சிரமம் இல்லை. கழுவரைச்சே கூட இந்த மாதிரி கலட்டி நம்ம கழுவிக்கலாம். 4 பீஸாக இருக்குது. இதோட மேல் இது வந்து இது, இதை வந்து இதில் அப்படியே இதில் திருகிடலாம். அப்புறம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றுறது கூட நல்ல ஆழமாக இருக்குது. இதில் வந்து இந்த அன்னப்பட்சியை அப்படி திரிகிற வேண்டிதான். நம்ம விளக்கு ஏற்றுறச்ச இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வைக்கிறச்ச இந்த மாதிரி கழட்டி எடுத்து வச்சிடலாம். நல்லா நீட்டாக இருக்கும். நல்லா கழுவினதும் ஒரு துணியில் தொடச்சிட்டு வச்சிங்கன்னா இதே பளபளப்போடு எப்போவுமே நல்லாயிருக்கும். இதை ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி சின்ன விளக்கு இருக்குது, அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். இதுவும் எங்கள் ஷாப்பில் இருக்குது. இந்த குத்து விளக்கு பாருங்கள், சின்ன சைஸு, 7 இன்ச் உயரம். நம்ம டெய்லியுமே வீட்டில் வந்து ஏற்றிக்கலாம். இதில் வந்து அன்னப்பட்சி இருக்குது, இதில் அந்த வேல் இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் அழகாக இருக்குது. இதுவுமே நம்ம வந்து கழட்டி மாட்டிக்கலாம். அதே மாதிரி தான் 4 பீஸாக கழட்டலாம். இதே மாதிரி கழட்டி பாருங்கள், 4 பீஸாக இந்த மாதிரி கழட்டிக்கலாம். அப்புறம் நம்ம
அதை தேய்ச்சி கழுவுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். நல்லா கலட்டிட்டு நம்ம விளக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து நல்லா எப்போவுமே நம்ம விளக்கிட்டு தொடச்சிட்டு வச்சால் தான் இந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். இது ரெண்டு டைப்பில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்குன்னா வந்து இந்த இடத்துல காமாட்சி படம் போட்டிருக்கோம், அதுதான் வந்து காமாட்சி விளக்கு. ஆனால் நம்ம ஜென்ரலாக எல்லாத்தையுமே காமாட்சி விளக்குன்னு தான் போடுறோம். இதில் வந்து கஜலட்சுமி போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து எங்ககிட்ட இருக்கிறது நாலுமே கஜலட்சுமி விளக்கு தான். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபைன் குவாலிட்டி, இதுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி. அதனால் இது ரெண்டும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது ரெண்டும் ரேட் அதிகமாக இருக்கும். இது வந்து அப்படியே ரொம்ப நல்ல வெயிட்டாக நல்ல இந்த சாமி முகமெல்லாம் நல்ல நுணுக்கத்தோடு நல்லா இருக்கும். பின்னாடியும் பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்கும், நல்ல திருத்தமாக இருக்கும். இது ரெண்டுலேயும் நாங்கள் வந்து எல்லா வீட்டுக்கும் தேவையான கரெக்டான சைஸை தான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே பெருசு சின்னதெல்லாம் வேணும்னா நம்ம வந்து கடையில் போய் தான் பார்த்து வாங்கணும். இது பாருங்கள் இந்த இதில் அவ்வளோவா முகம் அவ்வளோவா கிளியராக இல்லை பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் நந்தா விளக்கு. இதில் வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தாமரைப்பூ மாதிரி. இது அகண்ட தீபத்துக்கு கூட நம்ம ஏற்ற வச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது, நிறைய எண்ணெய் பிடிக்கும். ஏற்றி வச்சோன்னா ரொம்ப நேரம் எரியும், நின்று அப்படியே எரியும். நடுவில் திரி போடுறதுனால ரொம்ப நேரத்துக்கு நல்லா எரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே தாமரைப்பூ மாதிரி. அதிலே வந்து மூணு சைஸ் இருக்குது, இது வந்து மீடியம் சைஸு, இது வந்து சின்ன சைஸு. இது மூணும் வந்து தாமரைப்பூ விளக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த நந்தா விளக்குலே சன்ஃப்ளவர் விளக்கு. இதில் ரெண்டு டிசைன் இருக்குது, இது பெரிய விளக்கு, இது வந்து சின்ன விளக்கு. இதுலேயும் சாயந்தரம் நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினோன்னா ரொம்ப அழகாக ரொம்ப நேரம் நின்று எரியும். இது வந்து ஆப்பிள் நந்தா விளக்கு, இதுலேயும் நிறைய எண்ணெய் பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குது. இதில் எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம், ஃபேன் போட்டால் கூட அணையாது. இந்த மூடியை வந்து மூடி நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா அது வந்து அப்படியே எரியும். இந்த ஸ்டார் வெளிச்சத்தில் இது அழகாக தெரியும், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இது எல்லாமே வந்து நந்தா விளக்கு. இவ்வளோ டிசைன்ஸ் எங்ககிட்ட இருக்குது, இதில் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ரேட்டெல்லாம் என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காது, ஏன்னா பிராஸோட விலை ஏற இறங்கிறத பார்த்து இந்த விளக்குகளுடைய ரேட்டும் அப்பப்போ வந்து மாறும். இப்போ நாம் பார்க்குறதெல்லாம் வந்து அகல் விளக்கும் குபேர விளக்கு. அகல் விளக்கில் வந்து ஸ்டாண்டோடு இருக்குது, அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டெல்லாம் வச்சு வைக்கணும்னு கூட இல்லை, அப்படியே சும்மாவே வச்சிடலாம். பாருங்கள் ஸ்டாண்ட் இப்படி இருக்குது. இதை கழுவுறச்ச கூட நல்லா ஸ்க்ரூ பண்ணி திருகிட்டு எடுத்துகிட்டு கூட நம்ம கழுவிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா குபேர விளக்கில் ஸ்டாண்ட் இல்லாதது, இது வந்து வித்து ஸ்டாண்டு, ஸ்டாண்டோடு இருக்குது. பாருங்கள் அழகாக இருக்குது அந்த டிசைன்ஸ் எல்லாம். இந்த விளக்கில் உள்ள டிசைன்ஸே இந்த ஸ்டாண்ட்லேயும் இருக்குது. இது வந்து நல்ல பெருசாகவே இருக்குது, ஒரு 50 ml எண்ணெய் பிடிக்கும், ஏற்றி வைக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அஞ்சு முக விளக்கும் ஏழு முக விளக்கும். வாராகிக்கு வந்து இந்த மாதிரி அஞ்சு முக விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம், ஏன்னா பஞ்சமி அன்னைக்கு வாராகிக்கு இந்த விளக்கில் விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது. இது பாருங்கள் நல்லா எவ்வளோ ஆழமாக இருக்குது, எண்ணெய் ஊற்றிட்டு நல்லது அஞ்சு பக்கமும் திரி போட்டுட்டு நம்ம ஏற்றிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏழு ஏழு முக விளக்கும் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இந்த விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டா வீடு கூட சீக்கிரம் அமையும் அப்படின்னு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்கள் சின்ன சைஸ்லே ரெண்டு இருக்குது, அப்படி ஜோடியாக வாங்கி ஏற்றலாம் ஏழு முகம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதுக்கு தட்டெல்லாம் கூட நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது ஸ்டாண்ட்லே இருக்கிறதுனால அப்படியே சாமிக்கிட்ட வச்சு ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது சாமி சிலைகள் விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான மேடை. இது வந்து நல்ல பெரிய மேடையாக இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சின்னது, சின்ன விளக்கு வச்சுக்கலாம், அப்புறம் சாமி சிலைகள் கூட வச்சுக்கலாம். மயில் போட்டிருக்கு பாருங்கள், இந்த தட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த எண்டில் எல்லாம் பூ போட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து அன்னபூரணி சிலை,
கையில் வந்து அந்த சாதக் கரண்டி வச்சிட்ருக்க மாதிரி அன்னபூரணி சிலை, இது கூட அப்படியே இங்கே வச்சுக்கலாம். இந்த பிளேட்டில் இந்த மேடையில் அரிசி பரப்பிட்டு அப்படியே இந்த அன்னபூரணி சிலை வச்சுக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சிலை, இதுவும் வச்சுட்டு நம்ம வந்து யானை விளக்கு எல்லாமே இதில் வச்சு அப்படியே சாமி கும்பிடலாம். அப்புறம் இது வந்து விநாயகர் சிலை, பாருங்கள் நல்ல மூஞ்சிறு கூட இதில் இருக்குது, அழகாக இருக்குது விநாயகர். இதையும் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி விளக்குகள் கூட நம்ம இந்த ஸ்டாண்டு மேலே வச்சுக்கலாம். பாருங்கள் இது பெரிய விளக்கு, இதை வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டில் வந்து சின்ன விளக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சும் விளக்கேற்றலாம். பார்க்க போகிறதெல்லாம் வீட்டுக்கு தேவையான பூஜை ஐட்டங்கள். மணியில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. இது பாருங்கள் ஆன்டிக் மணி, அதாவது இந்த கருப்பு கலராக இருக்கும், பாருங்கள் அவ்வளோ ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். அப்படியே சவுண்ட் பாருங்கள் நல்லா இருக்குது. டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும், குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆன்டிக் ஃபினிஷ் பெல்லு, இது வந்து சாதாரண பெல்லு. இது நம்ம சும்மா எப்பவும் கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெல் இது. அப்புறம் இது வந்து சூடம் காமிக்கிறது, இதில் வந்து சூடம் வச்சு நம்ம சாமிக்கு காமிக்கிறது. இப்போல்லாம் வந்து நிறைய பேர் சூடம் யூஸ் பண்ணுறதில்ல, நெய் தீபமே காமிக்கிறாங்க. அதுக்கு இதில் நெய் ஊற்றிட்டு திரி போட்டு நெய் தீபம் காமிக்கலாம். அப்புறம் நிறைய விளக்கு வச்சு ஏற்றணுன்னாலும் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா குங்குமம் விபூதி டப்பா, பித்தளையிலேயே இது பாருங்கள். ஒன்றில் வந்து விபூதி போட்டு வச்சுக்கலாம், ஒன்றில் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம சாமிக்கிட்ட அப்படியே வச்சுக்கலாம். நம்ம வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் கூட இந்த பிளேட்டில் வச்சு சாமிக்கிட்ட நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம். பாருங்கள் அழகாக பூ போட்டிருக்கு, நல்லாயிருக்கு. அப்புறம் இதே மாதிரி இது வந்து டப்பா டைப்பில் குங்குமச்சிமிழ், இது வந்து பூ மாதிரி இருக்குது, பூமா இதுலேயும் விபூதி குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஊத்பத்தி ஸ்டாண்டு, பாருங்கள் நல்ல கலர் போட்டிருக்கு, எனாமல் கலர்ஸ் ப்ளூவும் ரெட்டும் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்ல வெயிட்டாக இருக்கும், நல்ல ஊத்பத்தி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்க்குறதெல்லாம் வந்து பிரசாதம் பிளேட்டு, இது பிளேட்டு, இது வந்து கிண்ணம், இதெல்லாம் குட்டி குட்டி பிளேட்டு பாருங்கள், நல்லா இதெல்லாமே நல்லா வெயிட்டாக இருக்கும். இது சின்ன பிளேட்டு, இது வந்து பெரிய பிளேட்டு. இதெல்லாம் வந்து பிரசாத கிண்ணம், இதெல்லாம் பாருங்கள் ஹெவி வெயிட்டாக இருக்கும், ரொம்ப நல்ல வெயிட்டாக இருக்கும். இது வந்து அதிலே சின்ன சைஸு. இந்த கிண்ணம் வந்து கொஞ்சம் லேசாக, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்காது, ஆனால் இதுவும் வந்து ரொம்ப லேசாக இல்லை, மீடியம் வெயிட்டில் இருக்கும் இந்த கிண்ணம். இதில் வந்து மணி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கு, இது வந்து பிளைனாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி பெரிய உருளி பார்க்கலாம். இந்த உருளியில் வந்து தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுக்கலாம், இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்கும். அதிலே வந்து இது சின்ன சைஸு, சிலர் வந்து பெருசு கேட்பாங்க அதனால் பெரிய சைஸு, சிலர் வந்து இதே இந்த சைஸே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன சைஸ், ரெண்டு சைஸ் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா குங்குமச்சிமிழ், குங்குமச்சிமிழோட தட்டு. இப்போ வந்து நமக்கு ஃபெஸ்டிவல் எல்லாம் வந்துருச்சு, நம்ம நிறைய பேருக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்போம், நவராத்திரி வேறு வரப்போகுது, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இதை வந்து கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குங்குமம் சந்தனம் வச்சு இதில் அப்படியே கொடுக்கலாம், மஞ்சள் அந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளேட்டே பாருங்கள் டிசைனும் நல்லாயிருக்கும். இதில் வந்து மஞ்சள் போட்டுட்டு இதில் குங்குமம் போட்டுட்டு அப்படியே நம்ம அவங்களுக்கு தாம்பூலத்தில் அப்படியே வச்சு கொடுத்துடலாம். அதிலே வந்து இது சின்ன சைஸ், இதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து ரேட்டெல்லாம் சொல்லலை, நிறைய பேர் ரேட் என்ன என்னன்னு கேட்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரே ரேட்டில் எல்லா நாளும் இருக்காது, அப்பப்போ ஏறும் இறங்கும், அதனால் அன்னன்னைக்கு என்ன ரேட்டோ அது தான் வந்து போடுவோம். அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு ரேட் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சுட்டு பார்த்து அதே ரேட் இருந்ததேன்னு சொன்னால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால தான் வந்து நான் ரேட் எதுக்கும் சொல்லலை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மசாலா டப்பா, அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலே வந்து மினி அஞ்சரை பெட்டி
பாருங்க சூப்பரா இருக்கு. இதுல வந்து நிறைய பேர் சாமிக்கு சாமி கும்பிடுறச்ச இந்த அட்சதை அரிசி இருக்கு இல்லையா, அதெல்லாமும் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அழகாக ஷோகேஸில் வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக இருக்குது பாருங்க. அப்புறம் இது வந்து பஞ்சபாத்திரம், செம்பில் இருக்குது அதோ ஸ்பூனோட. அப்புறம் இது வந்து செம்பு, செம்பில் அதாவது காப்பரில் செம்பு, குலதெய்வ செம்புன்னு சொல்லி நம்ம சாமிக்கிட்ட தண்ணி ஊற்றி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இதை வாங்கி வச்சுக்கலாம் பாருங்கள். நல்ல கனமாக இருக்கும். பூஜை பொருட்கள் எல்லாம் பார்த்தோம், அது தவிர நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. அப்புறம் நான் கட்டாயம் சொல்லணும், இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா கிஃப்டாக எனக்கு வந்தது. கும்பகோணத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நர்மதாங்கிறவங்க எனக்கு அனுப்புனாங்க. இதில் வந்து நீங்கள் பாயாசம் வச்சு காமிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள், கரெக்ட் சைஸ். நான் கூட வந்து முன்னாடி பெரிய சைஸில் ஒன்று வாங்கியிருந்தேன், அவங்க கரெக்டாக இந்த சைஸ் வாங்கி அதுக்கு ஒரு மூடியும் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து இஎச்ஒம்பு இருக்கு இல்லையா, அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டுட்ருந்தேன். அப்போ வந்து ஒன்று வேணும்னு சொன்னேன், சரி எனக்கு வாங்கி அனுப்புனாங்க. நான் வர்ற வீடியோவில் அந்த இஎச்ஒம்பையும் காமிக்கிறேன், அதில் ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அதை அனுப்புறச்ச கூடவே இதையும் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல என்ன இதுவும் வந்திருக்குன்னா, இது வந்து என்னுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. தேங்க்ஸ் நர்மதா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூடிய சீக்கிரம் இதில் வந்து ஒரு பாயசம் வச்சு நான் காமிக்கிறேன். அப்புறம் இப்போ மற்ற பொருட்களை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது வந்து கடாய், இதில் வந்து சமையல்லாம் நம்ம பண்ணிக்கலாம், அதாவது ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் லைட்டாக பண்ணுற பொரியல் அந்த மாதிரிலாம் இதில் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா காஃபி ஃபில்டர், நல்ல பெரிய சைஸ், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்காக கனமாக இருக்குது பாருங்கள். அப்படியே தூக்குறச்சே நல்லா தெரியுது, இதுக்குள்ள அந்த ஃபில்டர் இது நல்லாவே வெயிட்டாக இருக்குது. இது வந்து முறுக்கு பிளியறது, அதிலே பிராஸில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எவர் சில்வர்லாம் வரும் பார்த்துருப்பீங்க, இப்போ பிராஸ்லேயும் நிறையா இந்த மாதிரி வருது. அப்புறம் இது ஆளாக்கு, நம்ம அரிசிலாம் அளந்து போடுறோம் இல்லையா அந்த ஆளாக்கு, சிலர் இதை வந்து உலக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து காப்பர் செம்பு டம்ளர், செம்பில் தண்ணி குடித்தா நல்லதுங்கிறாங்க இல்லையா, அதுக்காக செம்பு டம்ளர். அப்புறம் இது வந்து டபரா டம்ளர் காஃபிக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது, நல்ல கனமாக இருக்குது. அப்படி கும்பகோணம் ஃபில்டர் காஃபி இதில் ஊற்றி குடித்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்று. அப்புறம் வந்து இதெல்லாம் கரண்டி, குழிக்கரண்டி பாருங்கள், ஒவ்வொரு கரண்டியும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. இது அதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இது வந்து கிண்டுறதுக்கு, இது வந்து இது ஒரு சைஸு. இதிலே நிறைய பெரிய சைஸு எல்லாமே இருந்தது. நம்ம வந்து ஜென்ரலாக இந்த ஒரு மீடியம் சைஸில் தான் யூஸ் பண்ணுவோங்கிறதுனால இந்த சைஸ் தான் இருக்குது எங்கக்கிட்ட. இதெல்லாம் தான் எங்கள் சைட்டில் இருக்கக்கூடிய சமையல் சாமான்கள், சாமி சாமான்கள், சமையல் சாமான் எல்லாமே எங்கள் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் எங்கள் ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய பிராஸ் பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.